எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு மணிகண்டன். நான் வந்து மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனர். என்னோட ஏஜ் வந்து 37. மார்ஷியல் ஆர்ட் வந்து ஒரு 21 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வேறு வேறு கண்ட்ரீஸில் போய் வேறு வேறு ஸ்டேட்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யுத்த சாஸ்திரம் அப்படின்னு தமிழ் பேர் வச்சு நான் ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணி டீச் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டைல் க்ரியேட் பண்ணான்னு சொல்லுறத விட அது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் மற்ற ஸ்டைலுக்கான டிஃப்ரெண்ட் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. இதில் நான் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டைலில் இருந்தும் எது பெஸ்ட்டோ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, இது ஒரு எம்எம்ஏ தான், மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மாதிரி ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ப்ரின்சிபல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரின்சிபல்ஸ், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் ரியல் ஃபைட்டுக்கு தேவையான ப்ரின்சிபல் வந்து இதில் இருக்கும். சும்மா எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், பிஹைண்ட் பின்னாடி இருக்க சயின்ஸு, ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு பின்னாடியே இருக்கிற சயின்ஸு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுக்காக ப்ரின்சிபலோட இதை பண்ண போகிறோம், இந்த ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இதுலேயே பெல்ட்லாம் வச்சுருக்கோம். ஓகே, எல்லோ பெல்ட்டு, ஆரஞ்சு பெல்ட்டு, ப்ளூ பெல்ட், க்ரீன் பெல்ட், பர்பிள் பெல்ட், ப்ரௌன் பெல்ட், அப்புறம் பிளாக் பெல்ட். அப்படி பிளாக் பெல்ட்ன்றது வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சேர்ந்து இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, பிளாக் பெல்ட்ன்றது ஒரு பெரிய ஈகோ விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒருத்த பிளாக் பெல்ட் வாங்கினாங்க கராட்டியில் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப சாதிச்சிட்ட மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். எல்லாருமே சொல்ல முடியாது, சில பேர். ஸோ அவங்க அந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்ம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக, எனக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒயிட் அண்ட் பிளாக். ஓகே, பாதி ஒயிட் பாதி பிளாக். இது வந்து இன் அண்ட் யாங்னு சொல்கிறாங்க இல்லையா, சைனீஸ் சிம்பிள் பார்த்துருக்கீங்க, ஒயிட் பாதி பிளாக் பாதி இல்லையா. ஸோ அது இன் அண்ட் யாங். ஓகே, பாதி ஒயிட் பாதி பிளாக். ஸோ இது குட். இது வந்து பிகினர் லெவல், எதுவுமே தெரியாத ஆள். இது வந்து மாஸ்டர் லெவல். பட் ஆனால் எதுக்கு நான் ரெண்டுமே வச்சுருக்கேன்னா, மாஸ்டர் லெவலில் இருந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும் அர்த்தம் கிடையாது. ஓகே, எனக்கு தெரியாத விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுன்றது இது ஒயிட். இது வந்து டீச் பண்ணுறதுனால இது பிளாக். ஓகே, டீச்சிங் லெவல் வந்ததுனால பிளாக்கு. இது ஃபுல்லாகவே எப்பவுமே லேர்னிங்லேயே தான் இருப்பேன். ஓகே, எப்பவுமே ஒயிட் எப்பவுமே இருக்கணும்னு வந்து. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த இது வந்து நம்ம லோகோ, இந்த யுத்த சாஸ்திரமோட லோகோ இது. ஸோ எதுக்கு இது வச்சுக்கோ அப்படின்னா, யுத்த சாஸ்திரம் அப்படின்றது தமிழ் பேர். யுத்த அப்படின்னா சண்டை, ஓகே, ஃபைட்டு. சாஸ்திரம் என்றது சயின்ஸ். ஸோ சயின்டிஃபிக்கலாக எப்படி ஃபைட் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து ஒரு ஒரு பெல்ட்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை ஸ்டைல் மட்டும், ஐ மீன் ரியல் ஃபைட் மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணணும், யூஸ் ஆகணுன்றதுக்காக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக ஸ்பாரிங் வந்து கராட்டி ஸ்பாரிங், தாய் பாக்ஸிங் ஸ்பாரிங், கிக் பாக்ஸிங் ஸ்பாரிங், அப்புறம் எம்எம்ஏ ஸ்பாரிங், ஓகே, அதெல்லாமும் கவர் ஆகிடும் இல்லை, அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் மெயினாக நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபைட், ரியல் ஃபைட்டுக்கு எது எப்படி ட்ரைன் பண்ணுவோம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுதான் என்ன தான் சாம்பியன் ஆனால் ரோட்டில் போய் ஃபைட் பண்ணவும் இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஸோ அதுதான் மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான் எங்கே ட்ரெயின் பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். நான் வந்து 1997 ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரெயின் கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பாக்ஸிங் ஆரம்பித்தேன், ஒரு 1 மந்த் தான் போகணும் பாக்ஸிங். அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் எதுவுமே இல்லை, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் கராட்டே பண்ண ஆரம்பிச்சேன், இசிஎன்ஜி கராட்டே சென்னையில். ஸோ இசிஎன்ஜி கராட்டே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 14-15 இயர்ஸாக இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். பட் நான் இன்னும் கற்றுக்க போகிறதில்ல அவ்வளோவா இசிஎன்ஜி கராட்டே, பிகாஸ் எனக்கு அதில் அவ்வளோ மற்ற ஸ்டைலில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் போய் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா அதை விட நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் போய் வேறு வேறு கண்ட்ரியில். ஸோ சைனா போய் குங்ஃபு பண்ணேன், ஒரு 1 மந்த் குங்ஃபு ட்ரைனிங் பண்ணேன். பட் அதில் அவ்வளோலாம் கற்றுக்கல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 2 ஃபார்ம் கற்றுக்கிட்டேன். பட் ட்ரைனிங், அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளின், இதெல்லாம் எனக்கு நிறைய அதில் கற்றுக்க முடிஞ்சிது. அதுக்கப்புறம் தாய்லாந்து வந்து அதில் 6 இயர்ஸில் ஒரு 16 டைம் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் தாய்ல வந்து தாய் பாக்ஸிங், அப்புறம் மொய் போரான்னு சொல்லுவாங்க, மொய்தாய், மொய் போரான், அப்புறம் பிஜேஜி, இது மூணுமே நான் அங்கே தான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அதெல்லாத்தையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபிலிப்பின கியூஷுன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அது வந்து யூகேயில் மாஸ்டர் ஏஞ்சல் ஆஃப் பாடிஸ்னு ஒரு மாஸ்டர் இருக்கு, அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது 2 டைம் போயிட்டு வந்து இப்போ 3rd டைம் இந்த மந்த் போகிறேன். ஸோ இது அட்வான்ஸ் லெவல் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை எல்லா என்னோடய எல்லா நாலேஜும் சேர்த்து இதில் போட்டு தான் இப்போ ட்ரெயின் பண்ணேன். ஹாங்காங்கு போயிருந்தேன், ஹாங்காங்கில் போய் இன்சூன் கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த ஆர்ட்டில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நானே ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி கராட்டையில் கட்டாக இருக்கிற மாதிரி இதில் வந்து ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த ஃபார்ம்ஸ் ஏன் பண்ணணும், கட்டாக தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்டாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே انا ட்ரெடிஷனலா ஒரு மெண்டல் வர்க் இருக்கும் வெறும் பிசிக்கல் வர்க் மட்டும் இல்லாம வெறும் சண்டை போடுறது மட்டும் இல்லாம மென்டலி காமா இருக்கிறது ஓகே ஃபோக்கஸ்டா இருக்கிறது கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஓகே ஸ்டான்ஸ் ஸ்டைல்ஸ் டைரக்ஷன் சேஞ்சிங் அண்ட் பேலன்சிங் இதெல்லாம் வரதுக்கு தான் ஃபார்ம்ஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் பண்றது. ஃபார்ம்ஸ் இல்லாம ஒரு ஸ்டைல் இருக்குன்னா அது அது ஜஸ்ட் லைக் வயலன்ஸ் வந்து அது ஒரு வன்முறை மாதிரி தான் இருக்கு. ஓகே பட் அதை நான் எல்லாருமே அது சொல் அது மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சில ட்ரைனர்ஸ் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஃபார்ம்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் எல்லா எல்லா ஸ்டைலுக்கும். ஸோ அதனால ஃபார்ம்ஸும் நம்ம ஒரு ஸ்டைல் ஒரு டெலிவரி பண்ணுவோம். ஓகே